சின்ன வயசுல இருந்து நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். 12வது வரும்போது ஆண்டவரே எப்படியாவது என்ன டாக்டர் ஆக்கிடுங்க டாக்டர் ஆக்கிடுங்கன்னு பாஸ்டர் சொன்னார். நீ ஊழியத்துக்கு போவியான்னாரு. இல்லை பாஸ்டர், ஒயிட் கோட் போட்டு கையில் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு தான் பாஸ்டர் நான் ஊழியம் பண்ணுவேன், முழு நேரம் ஊழியத்துக்கு வர மாட்டேன், எனக்கு அது பிடிக்கலை. என் மார்க் 12வதுல அவுட் ஆன பிறகு இப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு போறியா? எஸ் ஆண்டவரே, நான் என் விண்ணப்பத்தை கேட்டீர் என்று சொல்லாமல் என் விண்ணப்பத்தை மாற்றினீரே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரன்ட்டேன். அவர் கேட்ட ஊதியத்தை கொடுத்தாரா அல்லது அவருக்கு சித்தமான ஊழியத்தை கொடுத்தாரையா? அவருக்கு சித்தமான ஊழியத்தை கொடுத்தார். சிலர் ஊதியம்னு ஜெபம் பண்ண போனா தேவன் தலையை திருப்பிடுறார். வேற என்ன பேசி கேக்குறேன், இதை திருப்பி பேசினேன் பேசு போப்பாங்க. சிலர் எவ்வளவுதான் உள்ள வேலையும் போயிருது. நான் ப்ரமோஷனுக்காக ஜெபம் பண்ணா கடைசில எது போச்சு? ஆபீஸ்ல ஃபயர் பண்ணிட்டான். ஓப்பா வேலையே உனக்கு என்ன செய்யாதனா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான் ஆண்டவரே. நான் என்ன ஆண்டவரே ஜெபம் பண்ணேன், ஒரு சம்பளம் உயர்வு தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நான் புலம்பினாலும் அழுதாலும் வேற பேச்சு இருந்தா பேசு, அது குறிச்சு என்ன செய்யாத பேசாத. ஹல்லேலூயா. கடைசியில் இப்போ எங்கே வந்து சேர்ந்தாச்சு? ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் ஜெபம் பண்ண போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் 36லிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 26:36 அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து ஒரு ஜெபம் பண்ணார். பாருங்க, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. முதல் ஜெபம் என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி, நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் செய்யும். இதுதான் அவருடைய முதல் ஜெபம். சொல்லிட்டு கூடவே ஒரு வார்த்தையை சொல்றார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, இது உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது கடவது. பின்பு சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சொல்லிட்டு அவர் திரும்பவும் ஜெபம் பண்ண போறார். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. முதல்ல விண்ணப்பம் பண்றாரு, விண்ணப்பத்துக்கு என்ன வரல? பதிலே வரல. பதில் வரலன்னு தெரிஞ்சவன் இப்ப எதையே மாத்திட்டார்? ஜெபத்தையே மாத்திட்டார். மாற்றம் உண்டாகணுங்கிறதுக்காக தான் ஜெபம் பண்றோம். மாற்றம் உண்டாகலன்னா ஜெபத்தையே ஜெபத்தையே மாத்திர ஒரு வழியே இல்லை. எஸ். Hallelujah. Calling உங்க ஜெபத்தையே மாத்திரும். ஆமென். ஊதியம் ஊதியம்னு ஜெபிச்சவங்க பூரா ஊழியம் ஊழியம்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எஸ். இது யாருக்கு போகுது தெரியல. எஸ். லாசருக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன்.
யாருக்கோ தீர்க்க தரிசனம். கேமராவில் எடுக்கிற எங்க லாசருக்கு அப்படியே செல்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமா சொல்லுங்க. ஊதியம் ஊதியம் என்ன ஓடுற மவனே, உனக்கு என்ன வச்சிருக்கிறேன்? ஊழியம் வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊதியத்தை கேட்டேன், அவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஊதியம் ஊதியம் ஓடுனீங்க, உங்க ஜெபம் கேட்கப்படாது. எஸ், எல்லாருக்கும் இல்ல பயந்துராதிய. ஹல்லேலூயா. ஏன்னா சிலருடைய காலிங் வேற, அப்படியே போனீங்கன்னா அந்த போட்டுக்காரன் உங்களை இறக்கி விட்டுருவான். போதுண்டா சாமி, யோனா ஏறின கப்பலை ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களால் கப்பலுக்கு ஆபத்து, உங்களால் நீங்கள் ஏறுற போட்டுக்கு ஆபத்து. போட்டில் இருக்கிறவங்களும் கேட்பான், அப்பா சாமி இது வரைக்கும் நல்லா தான் போச்சு, நீ வந்ததுல ஒன்று என்னைக்கு போட்டில் ஏற்றணுமோ அன்னையிலேருந்து பிடிச்சிச்சுடா, பிரச்சனை யாரா நீ, எங்கிருந்துடா வர்ற? அப்புறம் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, என்னைய கத்துற ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாரு, நான் ஊழியத்துக்கு போகாமல் எங்கே வந்துட்டேன், யாருக்கோ கர்த்தர் தீர்க்க தரிசனமாவே பேசிக்கிட்டு இருக்காரு. யோனா தன்னோட அழைப்பை நிறைவேற்ற முன்வராததுனால கப்பல்ல இருந்த எல்லா போய் பொழப்பும் கட்டுருச்சு. எஸ், ஹல்லேலூயா. உங்களால ஏன் நாலு பேர் பொழப்பு கடணும்? அதுக்கு பேசாம நீங்க எதுக்கு வந்துருங்க? அழைப்புக்கு வந்துருங்க, அழைப்புக்கு கீழ்படி. சோ அழைப்பை நான் அறிய ஆரம்பிச்ச உடனே என்னுடைய ஜெபமே என்ன செய்து மாறுது. எப்படி மாறிடுச்சு? ஊதியம் 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 பண்ண ஜெபம் இப்ப ஊழியம் ஊழியம் ஊழியம். என் ஜெபத்தை கேட்காம என் ஜெபத்தை மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீ, நீ சொல்லும்படி என் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீ, நீ சொல்லும் வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 வருது பாருங்க, 43 வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். சொல்லுங்க, அவரை பலப்படுத்தினான், அவரை பலப்படுத்தினான். சில நேரம் நம்முடைய ஜெபத்துக்கு தூதன் பதிலை கொண்டு வருவான், சில நேரம் என் ஜெபத்தை நான் மாற்றுகிற பொழுது அவன் என்னை பலப்படுத்தும்படி வருவான். ஆமென். இங்க தூதன் கொண்டு வந்தது பதில் இல்ல, தூதன் வந்ததே அவரை பலப்படுத்த. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பட் கெத்செமனே என்றது என்னன்னா, நம்முடைய விருப்பத்தை சொல்லி அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்ளுகிற இடம் அல்ல. அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க தேவையான பலனை பெற்றுக்கொள்ளுகிற இடம். எஸ், நம்முடைய அழைப்பை நிறைவேற்ற தேவையான பலனை பெற்றுக்கொள்ளுகிற, கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்தலம் தான் கெத்செமனே. ஹல்லேலூயா. கெத்செமனே நம்முடைய ஜெபத்தையே மாத்தி விட்டுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெத்செமனேல அங்க நிகழ்ந்த ஒரு காரியம், ஆண்டவருடைய ஜெபம் மாறிச்சு.